கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிட 170,000 கோடி சிறப்பு நிதி தொகுப்பு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. கொரோனாவை எதிர்த்து போராடும் மருத்துவர்கள் செவிலியர்கள் கடவுளாக பார்க்கப்படுகின்றனர். 50 லட்சம் ரூபாய் அளவிற்கு மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. நாடு முழுவதும் 80 கோடி ஏழை மக்களுக்கு கூடுதலாக 5 கிலோ அரிசி அல்லது கோதுமை வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கூடுதலாக 1 கிலோ பருப்பு இலவசமாக வழங்கப்படும் என்றும் நடவடிக்கை. ஜன்தன் வங்கிக் கணக்கு வைத்துள்ள 20 கோடி பெண்களுக்கு மாதம் 500 ரூபாய் அடுத்த 3 மாதங்களுக்கு வழங்கப்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. தமிழகத்தில் 144 தடை உத்தரவை மீறி வெளியே நடமாட்டம், லத்தியால் வெளுத்து வாங்கிய போலீசார். ஆவின் பாலகங்களில் தடையின்றி பால் கிடைக்கும் என அறிவிப்பு. தட்டுப்பாடு ஏற்படும் என மக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் ஆவின் நிர்வாகம் விளக்கம். தடை உத்தரவை பின்பற்ற எளிய நடைமுறையில் நடைபெற்ற திருமணம், சிலரை பங்கேற்று சாலையோரத்திலும் வீடுகளுக்கும் நடந்தேறிய திருமண நிகழ்ச்சி.